வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. இன்றைக்கி ஒன் மீல் அ டேவோடைய தேர்ட் வீடியோ தான் இது. ஹாய் சொல்லுவா எல்லாருக்கும். ஹாய் சொல்லு கிட்டவா. ஹாய். இன்றைக்கி மார்னிங் என்னோடய வெயிட் செக் பண்ணும்போது என்ன வெயிட் இருந்தது அப்படின்னா 59.60 இருந்தது. நேற்றுக்கு என்னோடய வெயிட் வந்து 60.05. ஆல்மோஸ்ட் 450 கிராம் நான் குறைச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இன்றைக்கி ஒன் மீல் அ டேவோடைய மீல் பிளான் என்ன அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துடும். ஹாய் நகுலன், 1/2 கிலோ வந்து சிக்கன் லிவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஹார்ட் லிவர், அந்த கல்லீரல் சொல்லுவாங்களே அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து தொக்கா பண்ண போகிறேன்னா, அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன்னா இன்னும் நான் டிசைட் பண்ணல. அண்டு நேற்று நான் சாப்பிடாமல் இருந்தேன் பார்த்திங்களா, அந்த 3 முட்டை, அந்த 3 முட்டை அப்படியே இருக்குது. அதை வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவியோட டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளானு. இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் நான் செய்யலை, இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாலட் மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் இன்றைக்கி என்னுடைய பிளான். மணி இப்போது வந்து 2:10 ஆச்சு. என்னுடைய ஃபஸ்ட்டு புல்லட் ப்ரூஃப் காஃபி குடிக்க போகிறேன். நகுலன் இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட், யூஸ்வலாக கொஞ்சம் ஏர்லியாக தூங்க வச்சுருவேன், பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ பயங்கரமாக பசிக்குது. பிகாஸ் நேற்று நான் ரொம்பவே வந்து கம்மியாக சாப்பிட்டேன்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல ரொம்பவே பசிச்சுட்டே இருக்கு. நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டரை குடிச்சிக்கிட்டு அப்புறம் வேலையில் கவனத்தை செலுத்திட்டு ரொம்பவே ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். எப்படா நகுலன்னு தூங்குவான், எப்போ இந்த காஃபியாவது குடிக்கலாம், கொஞ்சம் வயிற்றுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே பசிக்குதுப்பா. ஆனால் ரிசல்ட் உண்மையிலேயே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே ஹாப்பி இந்த ரிசல்ட்டு. பிகாஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நான் 83லேருந்து 58 இருக்கும்போது இல்லைன்னா 57 இருக்கும்போது கூட ஓகே, பட் இப்போ வந்து கொஞ்சம் நான் அதுலேருந்து அந்த ட்ராக்லேருந்து நான் கொஞ்சம் வந்து டைவர்ட் ஆகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் டயட்டை. அவங்க அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டாங்க, இல்லை என் சிஸ்டர் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றது. ஸோ த்ரூ அவுட் டே நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் அந்த ஒரு பீஸ் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதில் அப்படியே காணா போயிடும். பட் இப்போ வந்து இல்லை இல்லை வேண்டாம், கண்டிப்பாக நல்லா ரொம்பவே நம்ம கவனமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். 55 என்னோடய டார்கெட். இப்போ நான் வந்து 59.60 இருக்கேன். பார்க்கலாம் எப்படியாவது ஒரு 55 வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். இன்னும் நான் எதுவுமே சமைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் பார்த்து அம்மா கீரையெல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வேணான்னு நான் நினச்சேன், பட் ஆனால் கீரை இருக்குது. கீரை கண்டிப்பாக நல்லது, தினமும் எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா கீரை பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பொரியல், சிக்கன் லிவர், அதுக்கப்புறம் முட்டை, இதுதான் இன்றைக்கி மெனு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஒரு 4:30க்கெலாம் சாப்பிட்ணும். நான் ஏன்னா நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒருவேளை அதனால் கூட எனக்கு பசி இல்லாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கீரை இன்றைக்கி லிஸ்ட்லேயே கிடையாது, ஐ மீன் என்னோடய மெனுவில், பட்டு மை மம்மி செஞ்ச வேலை இது. அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் லிவர் வந்துட்டு யூஸ்வலாக பேலியோவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உள் உறுப்புகளை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்ணும். எனக்கு சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அதனால தான் நான் இந்த தடவை லிவர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். இதை நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கீரையில் நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு தடவை லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி இந்த ஈரலை வந்துட்டு நான் வந்து தொக்கா தான் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த சைஸ் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக ஒரே ஒரு தக்காளி, இந்த அளவுக்கு வெங்காயம், ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்காக மணி இப்போ 3 ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் சமையலாம் லேட்டு தான், ஏன்னா வீட்டில் கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. வேலை நகுலன் தூங்கிட்டுருக்கான், முழுக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன். பிளாக் காஃபி குடிச்சிடல, அதனால் எனக்கு நேற்று மாதிரியே திரும்பவும் பசி இல்லை. ஸோ இன்றைக்கும் வந்து 4:30 மணிக்கு சாப்பிடுவோனா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். உங்களில் சில பேர் நினைக்கலாம் என்னடா இவங்க இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த டைமுக்கு தானே சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க நேரத்தை மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டைமுக்கு சாப்பிட்றத விட பசிச்சு சாப்பிட்ணும், அப்போ தான் நம்ம உடம்புல அது நல்லாவே டைஜஷன் ஆகும். அதுக்காக தான் நேற்று நான் பசியே இல்லாமல் எப்படி சாப்பிட முடியாமல் திருன்னு முடிச்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தப்பை இன்றைக்கி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பசி வந்து அது எப்போ வருதோ
அப்போ வந்தபோது சாப்பிடலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன் மீல் அ டே, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு உணவு அப்படிங்கிறதா கான்செப்டே தவிர டைமு கான்செப்ட் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தினமுமே பர்டிகுலர் டைமுக்கு சாப்பிட்டு பழகிட்டீங்க, அந்த டைமுக்கு உங்களுக்கு தினமுமே பசி எடுத்துடுது அப்படின்னா நல்ல விஷயம், தாராளமாக நீங்கள் ஒரே டைமை செட் பண்ணி அந்த டைமுக்கு சாப்பிட்லாம். பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை. முன்னெல்லாம் அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் பசிச்சாலும் பசிக்கலனாலும் டைமுக்கு சாப்பிட்ருவேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நான் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, இப்போ டைமுக்கு சாப்பிடக்கூடாது, பசிச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. இந்த காஃபி இதோடு நான் மூணாவது தடவை சூடு பண்ணிட்டேன் அவனில், வேலை நடுவில் இதை நான் குடிக்கவே மறந்துறேன்னா இவ்வளோ இருக்குது காஃபி. என்னோட மெனு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு அவிச்ச முட்டையில் மேலே வந்து சிக்கன் கிரேவியை போட்டிருக்கேன், ஒரு பாதி ஆப்பிளை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அண்டு கீரை பொரியல் வித்து தயிர். இது வந்துட்டு சிக்கனோட ஹாட் லிவர், அதோடைய பெரட்டல். டைம் இப்போது 7:30 ஆகுது. நான் சொன்னல இன்றைக்கி எப்படியோ நான் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு இப்போ தான் பசிச்சது, அதாவது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நான் தயிர் எடுத்துக்கிறேன், சிக்கன் லிவர். நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. நான் நேற்று பண்ண அவிச்ச முட்டை, நேற்று நாம் செஞ்ச சிக்கன் குழம்பு, நேற்றோட வீடியோ யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நான் செஞ்ச மாதிரி அதே மெத்தடில் அந்த சிக்கன் கிரேவியை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கு. இன்றைக்கி வந்து ஹைலைட் வந்துட்டு அவிச்ச முட்டியும் நான் செஞ்ச அந்த சிக்கன் கிரேவி தான், சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு. சரி நான் சாப்பிட்றேன். தீனுக்கு பின்னாடி போகலாம் நினச்சேன், நகுலன்னா வாயில போடணுமா, மல்டி விட்டமின். பொறக்கேறிடுச்சு. பசுமஞ்சள் ஆச்சா பிரியா, ஆச்சா பிரியா அவ்வளோதான். இன்னைக்கான நாள் முடிஞ்சிருச்சு, திரும்ப நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். குட் நைட்.